வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டெல்லி சுல்தான்களில் பார்ட் பிளேலிஸ்ட்ல டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முதல் கேள்வி பார்க்கலாம் ஸோ டெல்லி சுல்தான்கள் காலத்தில் நிலவரி எப்படி வாங்கினாங்க அப்படின்னா பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம் நிலவரியை தானியமாக வசூல் செய்த மன்னர் யார் நிலவரியை தானியமாக வசூல் செய்த மன்னர் யார் விடை அலாவுதீன் கில்ஜி ஸோ இவர் ஏன் வந்து நிலவரிய தானியமாக வாங்கியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெரிய ரீசன்ஸ் இருக்குது ஏன்னா டெல்லி சுல்தான்களே வந்து அதிகமான படையெடுப்புகள் நிகழ்த்திருந்தது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான் அதுக்கு ஒரு மெயினான ஒரு சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தளபதியான மாலிக் கபூர் ஸோ மாலிக் கபூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு ஸோ அவர் அவருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தென்னிந்தியா ஃபுல்லாக படையெடுக்க வச்சு அனுப்பிட்டாரு ஸோ அப்படி அலாவுதீன் கீழ்சிக்கு கீழே மாலிக் கபூர் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம தென்னிந்தியாவில் ராமேஸ்வரம் வரலும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பாண்டியர்களுடைய தலைநகரமான மதுரை அதுக்கு கீழே ராமேஸ்வரம் வரலும் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து போயிருப்பாங்க ஸோ வடசைலி வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குபே பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்ன மெயின் ரீசன் படை வீரர்கள் தான் மெயின் ரீசன் சரிங்களா ஸோ அந்த படை வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவரியை வந்து தானியமாக வாங்க வாங்கிக்கிறாங்க ஸோ வாங்கிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய சேமிப்பு கடங்களை வந்து சேமித்து வைப்பாங்க ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த காவல் பணியில் ஈடுபடுவாங்க இல்லைங்களா படை வீரர்கள் ஸோ மங்கோலியர்களுடைய தாக்குதலும் நிறையா இருந்ததுனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா படை வீரர்களுக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவரி வந்து தானியமாக வாங்கியிருப்பார் சரிங்களா அடுத்து நிலவரியை பணமாக வசூல் செய்த மன்னர் யார் நிலவரியை பணமாக வசூல் செய்த மன்னர் யார் விடை முகமது பின் துக்ளக் பின் துக்ளக் கொண்டு வந்தாரு அதாவது நிலவரியை வந்து இவர் வந்து பணமாகவே வாங்க ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா இரண்டாவது கேள்வி குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல் கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை என்று கூறிய மொராக்கா நாட்டை சேர்ந்த பயணி யார் அதாவது என்னன்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொராக்கா நட்டு பயணி வந்து என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யாவை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ரஷ்யா தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்களில் முதல் அரசி மிஷோடைய மகள் நமக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்படி குதிரை மேல சவாரி செய்வாங்களோ அதே மாதிரி வில்லம்புடைய ஒரு வீரர் மாதிரி வந்து அரச பரிவார பரிவாரங்களோட வந்து குதிரையில பார்க்குறதுக்கு வந்தாங்க ப்ளஸ் அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முகத்துக்கு திரையிடலை இடலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த துருக்கியர்கள் அரேபியர்கள் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் முஸ்லீம் எடுத்தவர்கள் தானே ஸோ இப்போயே வந்து இது இவ்வளோ தூரம் கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த முகத்துக்கு திரையிடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு இது இருந்திருக்கும் இல்லைங்களா சோ அந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து தன்னுடைய முகத்துக்கு வந்து திரையிடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு மொராக்கா நாட்டை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து இபன் பதுதா சரிங்களா அடுத்து தலைநகர் மாற்றத்தின் போது முகமது பின் துக்ளக் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கா நாட்டு பயணி தலைநகர் மாற்றத்தின் போது முகமது பின் துக்லக் உடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி விடை இபன் பதுதா அதான் வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்லக் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாறி இருப்பாரு தேவகிரில இருந்து மறுபடியும் டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தலைநகரை மாத்திருப்பாரு சோ அந்த மாதிரி டைம்ல வந்து அவர் கூட வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி யார் அப்படின்னா இபன் பதுதா ஸோ இபன் பதுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த முகமது பின் துக்குல கூடிய தலைநகர் மாற்றம் நடந்த அப்படியே இருந்திருப்ப ரஷ்யா பீரியட்லேயே வந்து இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாரு மூன்றாவது கேள்வி ஸோ இதில் அலாவுதீன் கில்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யார் அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யார் விடை மாலிக் கபூர் ஸோ மாலிக் கபூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அதாவது ரொம்ப அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப நம்பகமான விஸ்வாசமான ஒரு இருந்த ஒரு தளபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் சரிங்களா ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த தளபதி சரிங்களா மாலிக் கபூர் அடுத்து பார்க்கலாம் அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூரை எந்த ஆண்டு தென்புலத்தின் பகுதிகளை கைப்பற்ற அனுப்பினார் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய தலைநகரான மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் கபூரை வந்து படையெடுக்க அனுப்பிச்சிருப்பார் யார் நம்ம அலாவுதீன் கில்ஜி தான் ஸோ அப்படி தென்புலத்துக்கு போகிறப்ப எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்புலத்தோட பகுதிகளை கைப்பற்ற அனுப்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் என்னென்னா ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி வந்து ஸோ மங்கோலியர்கள்லாம் வந்து வட சைடில் வட எல்லைகளில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் அந்த காவிரி பகுதி ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் குஜராத் இந்த பக்கம்லாம் வந்து படையை எடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணி ஒழுங்கு பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவருடைய ஆளுமை திறன் ஒரு அரசர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படையை எடுத்து தன்னுடைய ஒரு ஆட்சித்திறனை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாளிக்கபுரம் வந்து தென்பகுதியை நோக்கி படையெடுக்க சொல்லியிருப்பார் ஸோ ஆட்சி அமைகே கிடையாது ஏன்னா அந்த பகுதியிலேருந்து செல்வங்களை மட்டும்தான் சுரண்டிட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் ஸோ அப்படி வந்து தான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் மாலிக் கபூரை வந்து தென்பகுதியை நோக்கி அனுப்புகிறாரு சரிங்களா அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட தென்புலத்தினர் ஸோ இப்படி படையெடுத்து வரப்ப ஸோ அவர்கிட்ட தோற்றுர்றாங்க ஸோ தோத்துடுறப்ப என்னன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டா ஸோ இதையும் டேமேஜ் பண்ண மாட்டாங்க மக்களையே தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அதனால வந்து ஸோ அவங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட தென்பகுதியை சேர்ந்த மக்கள் அரசர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் வந்து தேவகிரியை சேர்ந்த யாதவர்கள் ஸோ தேவகிரிங்கிற ஒரு பகுதி இருக்கும் ஸோ அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களாக வந்து யாதவர்கள் சொல்லுவோம் ஸோ அவங்களும் வந்து அலாவுதீன் ரிஜியுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து வாராங்கல் பகுதி அந்த வாராங்கல் பகுதியிலருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா காகதியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவார சமுத்திரம் துவார சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியிலருந்திங்க வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சாளர்கள் சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க ஸோ அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து மதுரை ஸோ மதுரையில இருந்துது யாரையும் நம்ம பாண்டியர்கள் ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மேலாதிக்கத்தை ஏற்றுட்டாங்க பட் மதுரையில இருந்தீங்க ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது தேவகிரின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து அந்த பகுதியை சேர்ந்த மன்னவர்கள் மன்னர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு கொடுத்துருவாங்க இப்படி இது வந்து பொருத்துகளை என்னன்னு கூட கொடுக்க மாட்டாங்க தேவகிரி வாராங்கல் துவார சமுத்திரம் சொல்லிட்டு இப்படி மட்டும் கொடுத்துட்டு சைல பொறுத்துகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சோ தேவகிரில இருந்தவங்களா யாதவர்கள் வாராங்கல்ல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா காகதியர்கள் துவார சமுத்திரத்துல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய்சாளர்கள் சோ மதுரையில இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் சோ இது வந்து பொருத்துகளை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியுடைய மேல் ஆதிக்கத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க சோ ஏத்துக்கிட்டு சோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நாலாவது கேள்வி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் லெவன்த்தும் ப்ளஸ் செவன்த்தும் வந்து நான் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொஷ்ஷின் கொடுத்துருக்கேன் ஏன்னா தனித்தனியாக கொடுத்தோம்னா ஒரு கொலாப்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுப்பேன் சரிங்களா ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஜலாலுதீன் கில்ஜி ஸோ அலாவுதீன் கில்ஜிக்கு முன்னாடி இருந்தது தான் ஜலா ஜலாலுதீன் கில்ஜி ஸோ அவரை பற்றி ஜலாலுதீன் கில்ஜி மங்கோலியர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதை வெற்றிகரமாக தடுத்த ஆண்டு ஸோ மங்கோலியர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது குத்புதீன் ஐபக் பீரியட்லேருந்து லாஸ்ட் வரலுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து டெல்லி சுல்தான்கள் பண்ண ஒரு பெரிய வேலையை ஸோ ஒவ்வொரு மன்னர்கள் காலத்துலேயும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்த மாதிரி ஸோ குப்தர்கள் காலத்தில் ஹூனர்கள் டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஸோ டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியர்கள் தொந்தரவு இருந்தது ஸோ அப்படி எல்லா மன்னர்கள் காலத்துலேயும் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஜலாலுதீன் கிழ்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியர்களை வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ளே வராமல் தடு வெற்றிகரமாக தடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ ஜெயிக்கிறது அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இந்த மங்கோ மங்கோலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவை சேர்ந்த ஒரு நாடோடி பழங்குடியினர் ஸோ இப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பிளேஸில் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து எப்போ வேணால் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் அதை தடுத்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு யார் ஜலாலுதீன் கில்ஜி ஸோ அடுத்த மூணு விஷயம் அலாவுதீன் கில்ஜி பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்கோலியர்களை எப்படி எப்போ தடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் பாருங்கள் அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் மங்கோலியர்கள் டெல்லியை தாக்கிய ஆண்டு இது ஃபுல்லாக வந்து வட தான் அட்டாக் வட ஏன்னா மேலே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கோலியர்களுடைய பகுதிகள் இருக்கும் சரிங்களா சோ அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் வந்து மங்கோலியர்கள் வந்து டெல்லியை தாக்கிய ஆண்டு அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அடுத்து அதே அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மங்காலி மங்கோலியர்கள் வந்து தோ ஆப் சமவெளி தோ ஆப் சமவெளி அப்படிங்கிறது என்னென்னா இந்த கங்கை சமவெளி இருக்கு இல்லைங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது விவசாயம் விளைச்சல் ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பகுதியை வந்து அந்த பகுதி வழியாக நுழைஞ்சு தாக்குன ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து ஸோ அடுத்து பாருங்க அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் கடைசி மங்கோலிய தாக்குதல் நிகழ்ந்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு டு முந்நூற்றி எட்டு ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹெவியாக வந்து மங்கோலியர்களை தாக்கி ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சைடே டெல்லி சைடே வந்து பார்த்திங்கன்னா படை வீரர்கள்லாம் டென்ட் போட்டு நம்ம அலாவுதீன் கில்ஜி தான் டென்ட் போட்டு அவங்களே அங்கேயே ஒரு சேஃப்டி மாதிரி அங்கேயே ஒரு இது மாதிரி பார்டரில் எப்பயுமே இப்போ எப்படி ராணுவத்தில் பார்டரில் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி பீரியட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டாரு ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு தான் அவர் வந்து தென்பகுதியை நோக்கி படையெடுக்கவே அனுப்பிச்சிருப்பார் ஆள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ அலா அலாவுதீன் கில்ஜி காலத்தில் டெல்லி மீது மங்கோலிகள் தாக்குனது வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தோஆப் சமவெளி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸோ கடைசியாக எப்போ தாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி சூறையாடல் சித்தூர் சூறையாடல் அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் சரிங்களா அதை பார்க்கலாம் சித்தூர் சூறையாடல் நிகழ்ந்த ஆண்டு மற்றும் யார் யாருக்கிடையே நடைபெற்றது சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு யார் யாருக்கிடையே நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதை வந்து ஒரு ஃபிலிமாவே எடுத்திருக்காங்க இல்லைங்களா ஸோ இதே ஸ்டோரியான எனக்கு தெரியாத ஸ்டோரி நான் ஒழுங்காக நான் பார்க்கல பத்மாவத்துன்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர் ஸோ இந்த ஸ்டோரியான எனக்கு தெரியல சரியா பட் வந்து இந்த கான்செப்ட் தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக வந்து ஜவஹர் முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்க பெண்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரி அந்த பழங்கால ஸ்டோரியை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் சுத்த சித்தூர் சூறையாடலே அது மாதிரி தான் நடந்திருக்கும் ஸோ சித்தர் சூறைய அப்படிங்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி மூணு நடந்துச்சு வருடம் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி முன்னூத்தி மூணு யார் யாருக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தூரை சேர்ந்த ரஜபுத்திர படைகளுக்கும் சித்தூர் அரசரான ரஜபுத்திர இருக்க சரிங்களா சித்தூர் ரஜபுத்திர படைகளுக்கும் அலாவுதீனுடைய படைகளுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடந்துருக்கும் சித்தூர் சூறையாடல் நிகழ்வில் சித்தூர் கோட்டைக்குள் இருந்தவர்கள் எந்த சடங்கின்படி தங்களை மாய்த்து கொண்டனர் ஸோ இப்படி சித்தூர் சூறையாடலாம் இங்க தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ஒரு சடங்கை பயன்படுத்தி வந்து தங்களை மாய்த்துக்கொள்வாங்க ஸோ அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஆன்சர் வந்து ஜவஹர் முறை ஸோ அந்த பத்மாவத் படத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப

ஆயிரத்தி முன்னூத்தி மூணு ஜவஹர் முறை மறந்துடாதீங்க சுத்தர் சுரையாடல் அப்படின்னாவே ஆயிரத்தி முன்னூத்தி மூணு ஆறாவது கேள்வி மஃப்ரூசி என்பதன் பொருள் மஃப்ரூசி என்பதன் பொருள் விட குத்தகை இல்லா நிலங்கள் அதாவது என்னன்னா ஒரு நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்தகை இல்லாம குத்தகை இல்லாம ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி இருக்கிறது அதாவது அந்த நிலத்துக்கு வந்து அவங்களே அதுக்கு அதுல கிடைக்கிற வருமானத்தை அவங்களே வச்சுக்கிற மாதிரி இருக்கிறதா வந்து மஃப்ரூசின்னு சொல்லுவாங்க அதாவது குத்தகை இல்லா நிலங்கள் ஸோ அது வந்து என்ன யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஸோ பால்பன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிதாக படையில் சேர்ந்த ஆப்கானிய மற்றும் மற்ற படை வீரர்களுக்கு வந்து இது வந்து வழங்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ மத்தியில் மஃப்ரூசி அப்படிங்கிறது என்னன்னா குத்தகை இல்லா நிலங்கள் ஏழாவது கேள்வி ஸோ அலாவுதீன் கீழ்ச்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படையெடுப்புகள் நடந்திருக்கும் ஏன்னா வந்து அலாவுதீன் கீழ்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சுல்தானாக இருந்தார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலது கையும் இருந்தாங்க சரிங்களா அப்படி வந்து அவர் நிறைய படையெடுப்பு அந்த ஆண்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து லெவன்த் புக்கில் கொடுத்தது ஸோ நான் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் தேவகிரி படையெடுப்பு தேவகிரி மேலே மட்டும் கிட்டத்தட்ட மூணு டைம் படையெடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி மூணு டைம் படையெடுத்ததில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி முன்னூத்தி பதினாலுல ஒண்ணு சோ இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஏழுல வந்து படையெடுத்தது மாலிக் கபூர்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்காவே சொல்லியிருக்காங்க சோ அந்த மாலிக் கபூர் அதை மறந்துடாதீங்க சரிங்களா சோ ஏன்னா தேவகிரி மேல வந்து அலாவுதீன் கில்ஜி ஒரு டைம் படையெடுத்திருப்பாரு மாலிக் கபூர் ஒரு டைம் படையெடுத்திருப்பாரு சோ ஆயிரத்தி முன்னூத்தி ஏழுல போனது வந்து மாலிக் கபூர் சோ ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் சோ தேவகிரி ஏன்னா தேவகிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அதிக செல்வ வளங்கள் நிறைந்த நிறைந்த ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் ஸோ தேவகிரியுடைய அரசர் வந்து தேவகிரி பகுதியை சேர்ந்தவங்க யாதவர்கள் சொல்லுவோம் ஸோ அதில் ராமச்சந்திரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாவு அலாவுதீன் கில்ஜி வந்து தோற்கடிச்சிருப்பாரு அதுக்கு அது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் வந்து மாலிக் கபூர் வந்து போய் தேவகிரியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஸோ அடுத்து குஜராத் படையெடுப்பு ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து குஜராத் மேலே படையெடுத்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டு ஆயிரத்தி முந்நூறுக்குள்ள சரிங்களா அடுத்து ரன்தம்பூர் ரன்தம்பூர் எப்போ நடஞ்சேன் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று அடுத்து சித்தூர் படையெடுப்பு நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா ஆயிரத்தி முந்நூற்றி மூணு அடுத்து மால்வா படையெடுப்பு மால்வா படையெடுப்பு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன் தேவகிரி தேவகிரி அப்படிங்கிற ஊர் மேலே மூணு டைம் படையெடுத்திருக்காங்க ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு அடுத்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு அடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு அடுத்து குஜராத் படையெடுப்பு ஸோ அது வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரலாம் அடுத்து ரன்தம்போர் அது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று அடுத்து சித்தூர் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு அடுத்து மால்வா படையெடுப்பு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சு எட்டாவது கேள்வி மாலி கபூர் தலைமையில் படையெடுப்புகள் ஸோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயம் ஏன்னால் நிறைய படையெடுப்புகள் இருக்கு ஸோ எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எல்லாமே கொடுத்துட்டேன் சரிங்களா செவன்த்து லெவன்த்து எல்லாம் கம்பேர் பண்ணி நான் கொடுத்துட்டேன் எல்லாமே ஸோ மாலிக் கபூர் தலைமையில் ஸோ முன்னாடி வந்து அலாவுதீன் கீழ்ச்சின்னு சொல்லிட்டு காமனாக கொடுத்துட்டாங்க அலாவுதீன் கீழ்ச்சி படையெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மாலிக் கபூர் படையெடுத்ததுன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தெலுங்கானா தெலுங்கானாவில் வாரங்களின் காகதிய அரசர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆண்டு கேட்குறாங்க சரிங்களா ஸோ வாரங்கள் அப்படினாவே நாம் என்ன சொல்லியிருக்கேன் வாரங்கள் அப்படின்னாவே அந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து காகதியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வாரங்களில் இருக்க காகதிய அரசரை வந்து தோற்கடிச்ச ஆண்டு கேக்குறாங்க அது வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்பது ஸோ அப்போ அதோடைய அரசராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதா பருத்ரவேதா பிரதா பருத்ரவேதா சரிங்களா அடுத்து ஹொய்சால அரசர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஸோ மாலிகபூர் தலைமையில ஹொய்சால அரசர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அரசராக இருந்திருப்பாங்கன்னா மூன்றாம் வீர பல்லாளன் சரிங்களா அடுத்து தமிழகத்தில் கைப்பற்றிய பகுதிகள் அதாவது மாலிக்கபூர் வந்து தமிழகத்தில் கைப்பற்ற பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின கோயில்கள் சரிங்களா சிதம்பரம் திருவரங்கம் சோ மதுரை அதுக்கப்புறம் மதுரை மதுரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய தலைநகரம் சரிங்களா அடுத்து எந்த ஆண்டு ஏராளமான செல்வ குவியலுடன் மாலிக்கபூர் டெல்லி திரும்பினார் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு நான் முன்னாடி

பிரதா பருத்ரவேதா சரிங்களா அடுத்து ஹொய்சால அரசில் தோற்கடித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ஸோ அந்த அரசருடைய பெயர் வந்து மூன்றாம் வீரப்பல்லாளன் சரிங்களா ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த மாலிக்கபூர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கைப்பற்றிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சிதம்பரம் திருவரங்கம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சரிங்களா அடுத்து ஸோ எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்கபூர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ குவியலுடன் மாளிக்கபூர் வந்து டெல்லியை திரும்ப திரும்ப ஆரம்பித்தார் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று சரிங்களா ஒன்பதாவது கேள்வி ஜலாலுதீன் கில்ஜியின் காலம் ஜலாலுதீன் கில்ஜியின் காலம் ஸோ இது வந்து செவன்த் புக்கில் தப்பாக கொடுத்துருக்கு ஸோ அது வந்து லெவன்த் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்கு அதை நீங்கள் புக்கில் இதை பார்த்து புக்கில் மாற்றிக்கோங்க சரிங்களா ஜலாலுதீன் ஜலாலுதீன் கில்ஜி இது மட்டும் தான் தப்பா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சிக்காலம் விடை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஆட்சி ஆட்சி பண்ணியிருப்பாரு சரிங்களா அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் விடை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு சரிங்களா ஜலாலுதீன் கில்ஜி வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தாறு வரும் அலாவுதீன் கில்ஜி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறுல